பார்லிமெண்ட்ல நான் முதல் நாள் பார்லிமெண்ட் போறேன், மந்திரியா போறேன், சென்ட்ரல் ஹால்ல பார்த்தா புக மண்டலமா இருக்கு. சென்ட்ரல் ஹால் தான் எல்லா எம்பிஸ், ராஜ்யசபா லோக்சபா எம்பிஸ் நடுவில் கூடுவது சென்ட்ரல் ஹால். அங்க வந்து காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இருப்பாங்க சென்ட்ரல் ஹால்ல, பேசிட்டு இருப்பாங்க. அங்க பார்த்தா வெறும் புக மண்டலமா இருக்கு. அதுல ஒருத்தர் பார்த்தா காதல ஒரு வைரத்தோடு வச்சுக்கிட்டு முடியெல்லாம் வச்சுக்கிட்டு உணவு பெரிய சிகரெட் குடிச்சிட்டு இருந்தார், குறுந்தாடி வச்சுக்கிட்டு. இப்ப லண்டன்ல இருக்கிறார் அவர், விஜய் மல்லையா. எனக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா இது, நம்ம சட்டத்துல சட்டம் நம்ம கொண்டு வரோம், இதுல இல்லைன்னா இவங்க எப்படி எல்லாம் புடிச்சிட்டு இருக்கிறாங்க பார்த்து. உடனே அப்புறம் அடுத்த சோம்நாச்சாரி கிட்ட போய் சொன்னேன், We are the custodians of law. We have to set an example for others. Sir, please ban smoking in the central hall. அப்படி சொன்னோன்னா அடுத்த நாள் இவ்வளவு வருஷமா சென்ட்ரல் ஹால்ல ஸ்மோக்கிங் பண்ணது நம்ம கொண்டு வந்து அடுத்த நாள் சொன்னோட அடுத்த நாள் பேன் பண்ணிட்டேன். அதனால இதெல்லாம் இது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சினிமா பேனர் ஒண்ணு, ஒரு ஹீரோ அவர் வந்து சிகரெட் குடிக்கிற மாதிரி ஒரு பெரிய பேனர் மவுண்ட் ரோல் அப்படியே தொங்குது. அது எல்லாம் பார்த்துட்டு தான் போறோம், என்னடா. அப்புறம் அருள் எல்லாம் பிளான் பண்ணாங்க, ராத்திரி ராத்திரியா போயிட்டு அந்த பேனர்ல எங்க பேனர் போட்டோம், பசுமை தாயின் பேனர், சிகரெட் குடிக்கிற காட்சி மட்டும் பசுமை தாயின் பேனர் வந்து அதை தொங்க விட்டோம் ராத்திரியோட ராத்திரி. அது மேல எவ்வளவு பெரிய பேனர் ஏறி இருக்கு, ஸ்டாப் ஸ்மோக்கிங். இது எப்போ, 2003ல. சரி, இதெல்லாம் நாங்க வந்து அப்ப பண்ணோம். ஆனா 2004ல எனக்கு ஒரு அமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஐயா கொடுத்தாரு. அப்ப என்ன, தெருவில் நின்று போராடினவன் நானு, கையெழுத்து போற நிலைமைக்கு ஒரு பொறுப்பு எனக்கு வந்து, அப்ப வந்த பொறுப்பு வந்த உடனே உடனே கையெழுத்து போட்டு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கையெழுத்து போட்டு நோ ஸ்மோக்கிங் இன் பப்ளிக் பிளேசஸ் கோட்பா ஆக்ட், என்போர்ஸ்மெண்ட் ஆஃப் கோட்பா ஆக்ட், நோ செல்லிங் ஆஃப் டுபாக்கோ ப்ராடக்ட் வித் இன் 100 yards, மீட்டர் 100 yards of education institution or temples or religious places. அவரு பிக்டரல் வாணி, புகையில பொருட்கள் எச்சரிக்கை விளம்பரங்கள் இதெல்லாம் அப்ப கொண்டு வந்தோம். இதற்கு எவ்வளவு எதிர்ப்புகள் வந்ததுன்னு சாதாரணமா வார்த்தையில சொல்ல முடியாது. இந்த டுபாக்கோ லாபி எதிர்த்து அவ்வளோ போராடி, டுபாக்கோ லாபி ஒண்ணு அவன் சொல்றதெல்லாம் போய் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, அவன் எதிர்த்தா அவ்வளவுதான் கடுமையா எதிர்ப்பான். அவன் எவ்வளவு லஞ்சம் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தான், 100-200 கோடியில ஆயிரக்கணக்கான கோடி கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தான். இந்த சட்டம் கொண்டு வரக்கூடாது, இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது, பிட்டுரல் வாணி கொண்டு வரக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. குட்கா லாபி, அதுக்கு மேல இன்னொரு லாபி, அவன் வந்து எவ்வளவு கோடி அவன் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தான். ஆனா அன்னைக்கெல்லாம் நம்மளுடைய இளைஞர்களுடைய உடல்நிலை அதுதான் முக்கியம் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடோட மருத்துவர் ஐயா அவரை வழி நடத்துறதோட இதெல்லாம் இந்த சட்டத்தை தைரியமா இன்னைக்கு இந்தியாவுக்கு கொண்டு வந்தது. அன்னைக்கு அதுக்கு முக்கிய காரணம் பசுமை தாய். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.